வெல்கம் டு ஆர்கானிக் தமிழன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க கோம்பை நாய்க்குட்டி வீட்டு பாதுகாப்புக்கோ அல்லது பண்ணை பாதுகாப்புக்கோ வாங்கியிருந்தீங்கன்னா நாய்க்குட்டியை முதல் 6 மாதம் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாய்க்குட்டி வாங்கினோடனே நாய்க்குட்டிக்கு முதல்ல ஒரு நல்ல பேரா வச்சுக்கோங்க. நாய்க்குட்டி எப்பவுமே பேர் சொல்லி கூப்பிட்டே பழகுங்க அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டியை எப்பவுமே நீங்க கூப்பிட்டு பழகாதீங்க. ஏன்னா உங்க வீட்லேயோ பண்ணையிலேயோ வெளியாட்கள் யார் வந்தாலுமே ஒரு நாயை பார்த்தோன்னா அப்படின்னு கூப்பிட தான் செய்வாங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்படி கூப்பிட்டு பழகியிருந்தீங்கன்னா நாய் நினைக்க இது நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களும் சொல்லிட்டு வாலாட்டிட்டு போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆல்ரெடி பேர் மட்டுமே சொல்லி கூப்பிட்டு பழகியிருந்தீங்கன்னா நாய் அப்படி யாராவது வந்து தோன்னு கூப்பிட்டா கூட டக்குன்னு அவங்களுக்கு ரியாக்ட் ஆகாது, அவங்கள பார்த்து குலைக்கவோ அல்லது கடிக்கிறதுக்கோ போகும். அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே நாயை பேர் சொல்லி கூப்பிட்டு பழகுங்க. நாய்க்குட்டி வாங்கி முதல் 6 மாதத்துக்கு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ மட்டும் வைங்க. வெளியால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி நாய்க்கு சாப்பாடு வைங்கன்னு சொல்லி சாப்பாடு வைக்க விடாதீங்க. அதேமாதிரி நாய் கூட விளையாட அலோவ் பண்ணாலும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டுமே நாய் கூட விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்கன்னா முதல் 6 மாதத்துக்கு நாயோட விளையாட விடாதீங்க. அப்படி நாய் விளையாண்டு பழகிருச்சுன்னா நாய் ஃப்யூச்சரில் 6 மாதத்துக்கு அப்புறம் யார் வீட்டுக்கு வந்தாலுமே நாய் வாலாட்டிகிட்டே போயிட்டே இருக்கும். அது நமக்கு வீட்டுக்கு பாதுகாப்போ அல்லது ஒரு கார்டியன் டாகாவோ நம்மளை பார்க்க முடியாது, யார் ஒரு ஃப்ரெண்ட்லி டாகாவும் அது மாறிடும். நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கிறது நாய்க்குட்டி சாப்பாடு வேணும்னு அங்கேருந்து சத்தம் கத்திக்கிட்டோ அல்லது உங்கள் பக்கத்தில் வந்தோ சாப்பாடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னா அந்த கடையில் கையில் இருக்கிறத எடுத்து நாய்க்குட்டிக்கு போட்டு பழகவே பழகாதீங்க. நாய்க்குட்டிக்கு எப்போவுமோ நீங்கள் காலையில் மதியானம் நைட்டுன்னு 3 வேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் மட்டும் சாப்பாடு கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது கத்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு ஒன்ஸ் போட்டு பழகினீங்கன்னா நீங்கள் எப்போ சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நாய் கத்த ஆரம்பிச்சிடும். அது என்னென்னா குட்டியில் பார்க்கறது நல்லாயிருக்கும், பட் ஃப்யூச்சரெலாம் நீங்கள் சாப்பிடும்போதெல்லாம் நாய் கத்திட்டு இருந்தது அது உங்களுக்கு பெரிய இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும்போது எப்போவுமே நாய் கத்துச்சுன்னா சாப்பாடு வைக்காதீங்க. நாய்க்குட்டி வாங்கினவுடனே எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா நாய்க்குட்டி சாப்பிட்டவுன்னா அது இருந்த இடத்துலையே மோஷனோ யூரினோ போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே நாய்க்குட்டியை கரெக்டாக காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வெளியே வாக்கிங் மாதிரி ரெகுலராக கூப்பிட்டு போயிட்டு பழகினீங்கன்னா நாய்க்குட்டி கரெக்டாக வெளியே போகிற டைமில் மட்டும்தான் மோஷனோ அல்லது யூரினோ பாஸ் பண்ணும். உங்களுக்கு இருந்த இடத்துல பாஸ் பண்ணாது. கெட்டி போட்டிருக்க இடத்துல ஒருவேளை யூரினோ மோஷனோ போயிட்டோன்னா உடனே அந்த இடத்த நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் அதில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நாய்க்குட்டி திரும்ப திரும்ப அங்கேயே தான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே அது இருக்கிற இடத்த கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. நாய்க்குட்டி வாங்கினவுடனே அதுக்கு நல்ல 3 வேளையும் பால் ஊட்டி தாளாட்டி 3 வேளையும் சாப்பாடு போட்டு நீங்கள் தூங்க வைக்காதீங்க. அப்படி நீங்கள் தூங்க வச்சிங்கன்னா வீட்டுக்கு யாராவது விருந்தாலோ வீட்டுக்கு யாராவது வெளியால் வந்தால் கூட நானே எந்திரிக்கிறதுக்கு கல் இல்லாமல் இருக்கேன், இவன் எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாட்டுக்கும் படுத்து தூங்கிடும். நாய்க்கு எப்போவுமே கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸு ரன்னிங்கு வாக்கிங்கு புல்லிங்கு அப்படி ஏதாவது எக்ஸசைஸ் ரெகுலராக நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாய் ஃபிட்டாக இருக்கும். நாய் உடம்பு ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்ல கார்டியன் டாகாக இருக்கும், யாராவது வந்தால் கூட ஆக்டிவாக இருக்கும், நல்ல கவனிக்கும், நாய் நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ நாய் எப்போவுமே கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கோங்க. நாய்க்குட்டி வாங்கினோடனே முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் நாயை பகல் டைமில் ஃபுல்லாக நல்லா கெட்டி போட்டுருங்க, நைட் டைம் மட்டுமே அவுத்து விடுங்க. அப்போ தான் நாய் நல்ல முரட்டத்தனமாகவும் நல்ல சுட்டிப்பாகவும் நைட் டைமில் பகல் டைமில் நீங்கள் அவுத்து விட்டுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும், கெட்டி போட்டுருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும், மற்ற யாரையும் கவனிக்காது, வீட்டால் மட்டும்தான் அது கவனத்தில் இருக்கும். ஸோ வெளியால் வந்தோன்னா நல்ல நாய் நல்லா குலைக்கும், நல்லா கடிக்க போகும், ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கும். ஸோ எப்போவுமே பகல் டைமில் கெட்டி போட்டுருங்க, நைட் டைம் மட்டுமே அவுத்து விடுங்க.